சிவனுடைய கைலாசத்திலிருந்து வந்து கங்கோத்ரி இன்னைக்கும் இருக்கு. அந்த கங்கோத்ரியில வந்து பூமியை முதல் முதல் தொடரா. அப்படி தொட்ட உடனே பகீரதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப கங்கா கேட்டாதா, ஏ பகீரதா, உன்னுடைய தபஸுக்கு மிச்சு நான் வந்திருக்கேன், நீ எங்க என்ன கூட்டி செல்லணுமோ கூட்டிட்டு போ அப்படின்றா. உடனே பகீரத மகாராஜா ஒரு தேர் குதிரை வண்டியில ஏறிண்டார். ஏறிட்டு ஃபாஸ்டா போறார், என்ன தொடர்ந்து நீ வா அப்படின்ட்டு மேலிருந்து இமயமலையிலிருந்து அப்படியே அந்த வண்டியை ஓட்டிட்டு ஃபாஸ்டா போறார். ஒரு இடத்துல வந்து பாக்குறார், திரும்பி பாக்குறார், கங்கையை காணும். ஐயோ கங்கையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறார். வருவா வருவான்னு பார்த்தா வரல. சரின்னு திரும்பவும் போய் பார்க்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழா பிரிஞ்சிட்டா கங்கா. ஏன் ஏழா பிரிஞ்சுட்டா அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல சப்த ரிஷிகள் ஒக்க அமர்ந்து தபஸ் செய்து கொண்டிருந்தார்கள். அத்திரி, புலஸ்தர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கௌதமர் ஆன அந்த சப்த ரிஷிகளும் அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிஷிகள் எல்லாம் அமர்ந்து அந்த இடத்துல தப்ப செய்யறதுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன ஆயிருக்கு, ரிஷிகேஷ் அப்படின்னு பேர் உண்டு.